தந்தை மகன் தூயாவின் பெயரானே. ஆண்டவன் உங்களோடு இருப்பாராக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அமரோற்பு மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நல்லியர்களாகவும், ஜான் பிலமன் ராஜ் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், சேவியர் ஆரோக்கியம் கௌதம் முதல் பிறந்த நாள் நல்லியர்களாகவும், செபாஸ்டியன் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஜான் பீட்டர் என்கிற செபாஸ்டியன் கருத்துக்கள் நிறைவேறவும், மற்றும் குழந்தை பிறந்ததற்கு நன்றியர்களாகவும், மரிபாக்கியம் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், மதன்குமார் மருத்துவ கல்வி படிப்பிற்கு அன்னை செய்த உதவிக்கு நன்றியர்களாகவும், மற்றும் பூமாது உடல்நலம் வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ரோஸ்லியின் அன்மரி 54வது பிறந்த நாளிலே அன்னை வழியாக இறைவன் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியர்களாகவும் இறையாசை வேண்டியும், மரிய எலிசபெத் ஆண்மலைப்பாற்றிக்காகவும், மரிய ரோசி குடும்பத்தாருக்கு அன்னை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியர்களாகவும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சு கொண்டாடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பையும் இரக்கத்தையும் இறைஞ்சு கொண்டாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அனுதினம் என்னை ஆள்பவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து சொல்வாராக. செபிப்போமாக. இறைவா, சிலுவை மீது கொண்டிருந்த அன்பால் மறைமணியாளர் புனித சிலுவை போவல் ஏழைகளுக்கும் பிணியற்றோருக்கும் பணிவிடை செய்தார். அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டுதலாலும் சிலுவையின் உண்மை பொருளை உணர்ந்து எங்கள் வாழ்வில் நேரிடும் துன்பங்களை மகிழ்ச்சியோடும் மன உறுதியோடும் ஏற்று வாழ செய்தருளோ. உம்மோடு தூயாமையின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3, இறை வார்த்தைகள், 21-30 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்துக்கும் தொடர்பில்லை என்பது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருச்சட்டமும் இறை வாக்குகளும் இதற்கு சான்று பகர்கின்றன. இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வழியாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். நம்பிக்கை கொள்வோர் அனைவரையுமே அவர் ஏற்புடையவராக்குகிறார். அவர் வேறுபாடு காட்டுவதில்லை, ஏனெனில்
எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர். ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றனர். இரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்துக்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார். அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார். கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார். இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார். இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார். ஆகும், ஆம், அவர் நீதி உள்ளவர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகிறார். அப்படி இருக்க பெருமை பாராட்ட இடமேது இடமில்லை. எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட இடமில்லை? செயல்களின் அடிப்படையிலா? இல்லை, நம்பிக்கையின் அடிப்படையில்தான். ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல, இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என கருதுகிறோம். கடவுள் யூதருக்கு மட்டுமா கடவுள்? பிற இனத்தாருக்கும் அவர் கடவுள் அல்லவா? ஆம், பிற இனத்தாருக்கும் அவரே கடவுள். ஏனெனில் கடவுள் ஒருவரே. விருத்த சேதனம் பெற்றவர்களாயினும் விருத்த சேதனம் பெறாதவர்களாயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். இதாண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி, பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய் தரலும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். பேரன்பும் மீட்பும் உடைய ஆண்டவரையே நம்பியிரு. ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்திருக்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர். மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, ஐயோ உங்களுக்கு கேடு, ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள், ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே. உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள், அவற்றுக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள். அவர்கள் கொலை செய்தார்கள், நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள்.
இதை முன்னிட்டு கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது: நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்தூதரையும் அனுப்புவேன். அவர்களுள் சிலரை கொலை செய்வார்கள், சிலரை துன்புறுத்துவார்கள். ஆவேலின் ரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கரையாவின் ரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் ரத்தத்திற்காக இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஆம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த தலைமுறையினரிடம் கணக்கு கேட்கப்படும். ஐயோ, திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கு கேடு! ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திறவுகோலை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். நீங்களும் நுழைவதில்லை, நுழைவோரையும் தடுக்கிறீர்கள். இயேசு அங்கிருந்து புறப்பட்ட பொழுது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு ஆண்டவரில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் வாசகத்திலே பவுலடியார் ரோமையருக்கு எழுதிய கடிதத்திலிருந்து நமக்கு ஒரு அடிப்படையான உண்மையை உணர்த்துகிறார். நம்முடைய செயல்களால் நாம் மீட்பு பெறுவது இல்லை. இயேசுவின் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையில்லால் மட்டுமே நாம் மீட்பு பெறுகிறோம். நம்முடைய செயல்களால் நாம் மீட்பு பெறுகிறோம் என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு. மனு உடல் ஏற்று மனிதனாக இந்த உலகத்தில் பிறக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே நம்முடைய செயல்களால் மட்டுமல்ல, மாறாக இயேசுவின் மேல் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையினால்தான் நாம் மீட்படுகிறோம் என்று நமக்கு அடிப்படையான ஒரு உண்மையை சொல்லுகின்றார். எனவே திருமுழுக்கு பெற்றோர் அல்லது விருத்த சேதனம் பெற்றோர் என்று பெருமை பாராட்டுக் கொள்வதிலே எந்த விதமான அர்த்தமும் இல்லை. மாறாக நம்பிக்கையுடையோர் என்று சொல்வதிலே நாம் இயேசுவில் வழியாக மீட்பை பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்கின்றார். ஆக இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டிருந்தால் மட்டும் போதும் என்று சொல்கின்ற பவுலடியார் அடுத்து வருகின்ற வசனங்களிலே சொல்கிறார், நம்பிக்கை என்றால் என்ன? நம்பிக்கை என்று சொன்னால் செயலற்ற விசுவாசம் அல்ல, செயலற்ற நம்பிக்கை அல்ல, மாறாக செயலோடு கூடிய விசுவாசம். நான் எதை நம்புகிறேனோ அதையே கொண்டாடுகிறேன், எதை நம்புகிறேனோ அதையே நான் செய்கிறேன், கடைபிடிக்கிறேன், வாழ்கிறேன் என்று அந்த செயலோடு கூடிய விசுவாசத்தை நம் கண்முன் நிறுத்துகின்றார். உதாரணமாக, இயேசு ஆண்டவர் நற்கருணையிலே இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை தான் நாம் திருவழிபாட்டிலே கொண்டாடுகிறோம். இது கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே இடம்பெற வேண்டும், செயல்களிலே வெளிப்பட வேண்டும், நம்முடைய அன்றாட வாழ்விலே இது செயலாக்கம் பெற வேண்டும். ஆக நம்பிக்கை என்று சொல்கின்ற பொழுது செயல்களற்ற நம்பிக்கை செத்துவிட்ட நம்பிக்கை, மாறாக செயல்களோடு கூடிய நம்பிக்கையை தான் நாம் பெற்றிருக்கிறோம் என்று நமக்கு விரிவுபடுத்தி விளக்கி சொல்கின்றார். ஆகவே கடவுளுடைய மீட்பு செயல் தன்னுடைய ஒரே மகன் இயேசுவினுடைய மனு உடல் ஏற்பின் வழியாக நமக்கு கிடைக்கிறது. அதன் மேல் நம்பிக்கை வைக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை இறைவன் காப்பாற்றுகின்றார், அவர்களை தன்னுடைய மக்களாக ஏற்றுக்கொள்கிறார். எனவே இந்த விருத்த சேதனம் என்று சொல்லக்கூடிய யூதர்களுடைய பாரம்பரியப்படி அவர்கள் கடவுளின் பிள்ளைகளாக மாற்றப்படுகிறார்கள் என்ற வெளி அடையாளம், அதை விட நம்பிக்கை என்கின்ற மனத்தளவில் இறைவனோடு கொண்டிருக்கின்ற விசுவாச உறவும் வாழ்வும் நமக்கு தேவை என்பதை பவுலடியார் சொல்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்தவர்கள் என்று பெயரளவில் இல்லாமல் விசுவாசத்தின் அடிப்படையிலே இயேசுவின் மேல் நாம் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை வாழ்வாக்கி இயேசுவின் சாட்சிகளாக சீடர்களாக வாழ்வோம். ஆமென். காடும்
சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றது வலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலனுக்காகவும் தமது கை நின்று பலியேற்றுக் கொள்வாராக. எல்லாமல்ல இறைவாக புனித சிலுவை பவுலின் நினைவனால் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கும். எங்கள் ஆண்டவருடைய திருப்பாடுகளின் பலியை கொண்டாடும் நாங்கள் அதற்கேற்றவாறு வாழ்ந்திட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ ஆகும். உம்மை மகிமைப்படுத்துவது உண்மையிலேயே நீதியும் ஆகும். ஏனெனில் நீர் ஒருவரே உயிர் உள்ள மெய்யான கடவுள், காலங்களுக்கெல்லாம் உன்னதாகவே இருக்கின்றீர். அணுக முடியாத ஒளியில் வாழ்கின்றனே என்றென்றும் நிலைத்திருக்கின்றீர். நீர் ஒருவரே நல்லவர், உயிரின் ஊற்றாகிய நீர் யாவற்றையும் படைத்து படைப்புகளை நலன்களால் நிறைத்து உமது ஒளியின் ஆட்சியால் மக்களை மகிழ்விக்க திருவுளமான் நீர். ஆகவே பாரதூதரணி அணியாக உமது திருமுன் நின்று இரவும் பகலும் உமக்கு ஊழியம் புரிகின்றன. உமது திருமுகத்தின் மாண்பினை கண்டு மகிழ்ந்து உம்மை இடையராது புகழ்கின்றன. அவர்களோடு நாங்களும் எங்களோடு உலக படைப்புகள் அனைத்தும் உமது திருப்பெயரை அக்கணித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. உம்மை புகழ்கின்றோம். ஏனெனில் மாண்பு மிக்கவர், முது ஞானமும் பேரன்பும் விளங்க அனைத்தையும் செய்தருளினீர். மனிதரங்களை முது சாயராக படைத்து படைத்தவராகி உமக்கே நாங்கள் பணிபுரியவும் படைப்புகள் எல்லாம் ஆண்டு நடத்தவும் உலகம் அனைத்தையும் எங்கள் உறுப்பில் ஒப்படைத்தீர். கீழ்ப்படியாமையால் நாங்கள் முது நட்புறை விழுந்த போதிலும் நீர் எங்களை சாவின் அழிவுக்கு விட்டுவிடவில்லை. ஏனெனில் தேடுவோர் யாவரும் உம்மை கண்டடைய நீர் இரக்கத்துடன் துணை புரிந்தீர். மேலும் எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள பன்முறை முன் வந்தீர். மீட்பினை எதிர்பார்க்க இறைவாக்கினர் வழியாக எங்களுக்கு இயம்பினீர். தூயவரான தந்தையே, காலம் நிறைவேற்ற போது முது ஒரே பேரான திருமகனை மீட்பராக எங்களுக்கு அனுப்பும் அளவுக்கு நீர் எங்களை அன்பு செய்தீர். அவர் தூய் ஆவியால் கன்னி மரியாவிடமிருந்து உடல் எடுத்து மனிதனாக பிறந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்ந்தார். ஏழைகளுக்கு ஈடேற்றம், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, துயரற்றோருக்கு மகிழ்ச்சி என்ற நற்செய்தி கூறினார். முது திட்டத்தை நிறைவேற்ற தம்மைத்தாமே சாவுக்கு கையளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து சாவை அழித்து புது வாழ்வு தந்தார். தந்தையே, நாங்கள் இனிமேல் எங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக இறந்து உயிர்த்து அவருக்காகவே வாழும் பொருட்டு விசுவசிப்போர் எங்கள் மீது தூய் ஆவி உம்மிடமிருந்து முதற்கொடையாக அனுப்பினார். இவ்வாறு அவரது அலுவலை தூய் ஆவி இவ்வுலகிலே தொடர்ந்து நடத்தி புனிதமாக்கும் பணியை நிறைவேற்றி வருகின்றார்.
ஆகவே இறைவா, அதே தூயாவி இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிலையான உடன்படிக்கையாக எங்களுக்கு வெட்டி சென்ற இந்த மாண்புமிக்க திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றுமாறு இந்த காணிக்கைகள் அவரது உடலும் இரத்தமுமாக மாறுவனவாக. ஏனெனில் தூயவரான தந்தையே, உம்மால் அவர் மகிமை பெற வேண்டிய நேரம் வந்ததும் உலகிலிருந்து தம்மவர் மேல் அன்பு கூர்ந்து இறுதி வரையும் அன்பு கூர்ந்து அவர்களோடு உணவருந்துகையில் அப்பத்தை எடுத்து வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். மீட்பினைவை இப்பொழுது கொண்டாடும் நாங்கள் கிறிஸ்து இறந்ததையும் பாதாளங்களில் இறங்கினதையும் நினைவு கூறுகின்றோம். அவர் உயிர்த்ததையும் அது வலப்பக்கத்திற்கு எழுந்ததையும் அறிக்கையிடுகின்றோம். மாற்றியுடன் அவர் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உமக்கு உகந்ததும் உலகிற்கெல்லாம் மீட்பளிப்பதுமான வழியாக அவருடைய திருவுடலையும் இரத்தத்தையும் உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவா, முது திருச்சபைக்காக நீரை ஏற்பாடு செய்த பரிப்பொருளை கண்ணோக்கியரலும் இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறுகின்ற எல்லோரும் தூய ஆவியால் ஒரே உடலாக இணைக்கப்பெற்று உமது மாட்சியின் புகழுக்காக கிறிஸ்துவில் உயிருள்ள பலிபொருளாகுமாறு தயவாய் அருள்புரிந்தருளும். இறைவா, என்று யாருக்காக இப்பலி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோமோ அவர்கள் அனைவரையும் இப்பொழுது நினைவு கூர்ந்தருளும். உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவிய பொது நிலையினர், இங்கே கூடியிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள் மற்றும் தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்கள் மற்றும் அனைவரையும், உமக்கள் எல்லோரையும், நேர்மனத்தோடு உம்மை தேடி வருகின்ற யாவரையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவில் அமைதியில் இறந்தவர்களை நினைவு கூர்ந்தருளும். இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் நீர் உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். இரக்கமுள்ள தந்தையே, இறைவனின் அன்னை புனிதமிக்க கன்னிமரியா, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித அப்போஸ்தலர் மற்றும் புனிதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித சிலுவை போவள் மற்றும் அனைவருடனும் நாங்களும் விண்ணகத்தை உரிமையாக்கிக் கொள்ள அருள் புரிந்தருளும். பாவத்தினாலும் சாவினாலும் வரும் அழிவிலிருந்து விடுதலை பெற்ற படைப்புகள் அனைத்தோடும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது அரசிலே உம்மை புகழ்ந்தேத்துவோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் செபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உருள வேண்டுகிறோம். இறைவா, நீர் எங்களுக்கு விட்டு சென்ற அமைதியை உயிர்த்துவம் திருத்துதர்களுக்கு கொடுத்த அதே அமைதியை கொடுத்தருளும். இவ்வாறு உம்முடைய அமைதியையே நாங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு யாதொரு கலக்கமும் பயமும் அச்சமும் இல்லாமல் நலமாக வாழச் செய்தருளும். நீர் வருகின்றீர் என்ற எதிர்பார்ப்போடு வாழச் செய்தருளும். எங்களுடைய செயல்களாலோ எங்களுடைய வாழ்வு முறைகளாலோ நாங்கள் மீட்படைவது இல்லை, மாறாக நீர் எங்களுக்கு கொண்டு வந்த உம்முடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலும் அளித்த மீட்பையே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ற நம்பிக்கை கொண்ட நற்சாட்சிகளாக
வாழ்ந்திட செய்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானம் அறிவித்து வாழ்த்துவோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சபரியே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சபரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே சபரியே, எங்களுக்கு சமாதானத்தை. இதோ நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. செம்மறியின் விருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் நான் தகுதி அற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும். நம்முடைய கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்விருப்பதாக. ஆமென். தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும்.
நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, புனித சிலுவை பவுலின் வாழ்வில் திருச்சிலுவையின் மறைமருள் வியத்தக விழுகையில் ஒளிரச் செய்தே. இத்திருப்பலியினால் நாங்கள் மன வலிமை பெற்று கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ள செய்தருளோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பதி நிறைவேறிற்று. தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமே. அல்லறிந்தவரை வாழ்க்கை கர்த்தரும் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்
மதுரமான திருடுதேவே, மரியாயின் மாசற்ற திருடுதேவே, புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரிய சூசே எங்களை ரட்சியும். பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் நல்லி வாழ்த்து.